லாவண்யா ராகவன் என்ற நேயர் எழுதியிருக்காங்க. மேடம், எனக்கு பேபி பார்ன் ஆகி 3 மந்த் ஆகுது மேடம். இன்னும் ஃபீட் பண்ணலை, ஃபுல்லாக லாக்டோஜன் தான் கொடுக்குறேன் மேடம். இப்போ ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னா என்ன பண்ணணும் மேடம், என்ன பண்ணுறது? ஸோ லாவண்யா, பொதுவாக குழந்தை பிறந்த 3 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, தாய்ப்பால் பத்தலைன்னு லாக்டோஜன் கொடுத்தேன், இப்போ முழுசும் லாக்டோஜன் தான் கொடுக்குறேன், திரும்ப நான் வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியுமா, எப்படி ஆரம்பிப்பதுன்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு பால் பத்தலை, இல்லை குழந்தைக்கு பால் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும், இல்லை குறைமாத குழந்தையாக இருக்கலாம், இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஃபார்முலா ஃபீட்ஸ் கொடுக்கும் பொழுது பொதுவாக குழந்தைக்கு பாலாடையிலையோ இல்லை சங்கில் இல்லை ஸ்பூனில் கொடுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தற்காலிகத்துக்கு குழந்தைக்கு தேவையான முக்கியமான முழு உணவு தாய்ப்பால் தான், தாய்ப்பால் தான், தாய்ப்பால் தான். ஸோ இந்த தாய்ப்பால் வருவதற்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் பால் வராமல் இருப்பதே இல்லை. ஸோ இந்த பெண் நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் ஆரோக்கியமாக குழந்தைக்கு தேவையான அளவு வரும். ஸோ இந்த தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது பல நேரங்களில் இந்த ரப்பர் பாட்டில் ரெண்டையும் கரெக்டாக கொடுத்து கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தையால் தாயிடமிருந்து பால் குடிக்க முடியாது. ஏன்னா தாயின் மார்பகத்திலேருந்து வருகிற பிரஸ்ட் மில்க் லெட் அவுட்டும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸில் வர்றதும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த தாயின் வாயில், அந்த தாயின் மார்பகத்திலேருந்து குடிக்கிற குழந்தைக்கு அந்த மெக்கானிசம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுவே வந்து ஒரு பெண்ணின் இடம் வருகிற ஒரு குழந்தை கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. டெஃபினட்டாக இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ பொதுவாக இந்த தாய்ப்பால் குறைவாக இருக்க பெண்ணுக்கு கண்டிப்பாக டப்பா பாலோ நிப்பிள் வச்சு கொடுக்குற பத்து அல்ல, இந்த தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு ஒன்லி தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அது பத்தாததுக்கு கொடுத்தா கூட பாலாடை, சங்கு, ஸ்பூன் இதன் மூலமாக ஃபார்முலா ஃபீட்ஸ் கொடுக்கலாம். கூடுமான வரைக்கும் எல்லா விதமான காலகட்டங்களில் என்ன பிரச்சனை, வாமிட் இருந்தாலும் சரி, பல நேரங்களில் அந்த குழந்தைக்கு ஒரு வீக்கல் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தண்ணி என்பதை கொடுப்பதை விட்டு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். தாய்ப்பால் தான் சிறந்த உணவு, சிறந்த இறை உணவு, இது கண்டிப்பாக கொடுக்கணும்.